ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சண்டே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு ஒரு ஃபிஷ் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படின்னு நான் சொல்லி காட்ட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா வந்து உதிராமல் எப்படி நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பைண்டிங்க்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் அரிசி மாவு. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் மசாலா ஐட்டம். இந்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் சேர்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல மீனில் வந்து நல்லா அந்த மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆயிரும். நீங்கள் ஆயிலில் போட்டாலும் அந்த மசால் வந்து பிரிஞ்சு போகாது. நான் பார்த்திங்கன்னா தவா ரோஸ் தான் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் தவா ரோஸ் தான் பண்ணுவேன். ஸோ இந்த மசாலாவெல்லாம் இப்போ ஒன்றா நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி கலக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கிடுவேன். ரொம்பவும் தண்ணியாக நீங்கள் கலந்துடாதீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து ஒட்டாது. ஸோ இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலும் தண்ணியும் கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி வந்து இந்த மசாலா வந்து நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ்ல எல்லாம் தடவியாச்சு. இது 1 ஹவர் நல்லா வந்து செட் ஆகட்டும். அடுத்து மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 1 பழம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றி வந்து செய்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றியால் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் மீன் குழம்புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தேங்காயெலாம் அரைச்ச ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிங்க. இதில் என்னென்ன சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 மூடி தேங்காவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கையில் 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். தேங்காயோட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு பொடி தான். இது வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி. உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச புளிக்குழம்பு பொடி இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலே அரைச்சிருந்ததுனால நான் 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி 1 தக்காளி நான் கட் பண்ணி போட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேன் சூடாகவும் நல்லா 2 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான். அதோட கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பொடியாக நறுக்கின பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த
தேங்காய் எண்ணெயிலே பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிலே ஒரு நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெயில் எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கையிலே நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன் இந்த எண்ணெயிலே நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டிஷ் கலரில் நல்லாயிருக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம தேங்காவோட வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு தக்காளி போதும். கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா அந்த தக்காளி நல்லா மசிகிற மாதிரி நல்லா கிளறிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு இந்த பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி லெவலுக்கு நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நான் காரமும் செக் பண்ணல, காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் காரம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் செக் பண்ணிவிட்டு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நல்லா சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிக்கையில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீனும் வெள்ளை மீன் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ விரால் மீனும் வெள்ளை மீனும் கொஞ்சம் சேர்த்து நல்லா தேவையான பீசஸ்லாம் நல்லா எல்லாம் போட்டு நல்லா நம்ம குழம்பு கிண்டிக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் குழம்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் குழம்பு எப்படி நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் தாளித்து ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் குழம்பு அப்படியே எண்ணெய் மிதந்து மேலே ரெட் கலரில் பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கு. உண்மையிலே இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. நல்ல சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிடையில சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சு பாருங்கள். நான்ஸ்டிக் ஃபேனில் தான் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ஃபிஷ்ஷை நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா சிறக்க வெந்துருச்சு. இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான சண்டே சமையல். ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.